எங்க கிளம்பிட்டீங்க ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக்ஃபாஸ்ட் தான். ஆனா பிரேக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரேக்ல தான் எல்லாரும் ரெடி ஆயாச்சு. ஆனா வந்து இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆக போகுது. சார் வெஜ் கொடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாரு. இந்த பெட்ல இருக்கிற கவர்ல யார் கிழிச்சது? இந்த பெட்ல இருக்கிற கவரை யார் கிழிச்சது? அதான் வாயில வைக்க கூடாது. இன்ப தமிழனும் நாங்களும்மா. இங்க பாருமையில இப்ப எங்க போறோம் சொல்லிருங்க. வணக்கம் சொல்லி எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நாங்க எங்கடா ஃபேமிலியா கிளம்பிட்டோம்னு பாக்குறீங்களா? வேற எங்கேயும் இல்லை. இன்ப தமிழனுக்கு சைக்கிள் வேணுமாமா. சரி வாங்க, நம்ம போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் சைக்கிள் வாங்கலாம். கூப்பிட்டு எல்லாத்தையும் வாங்க, சைக்கிள் வாங்கலாம்னு சொல்லு. சத்தமா சொல்லு. வாங்க வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓபன் பண்ணுங்க காரை. ஓபன் பண்ணுங்க. வெரி குட். ஏ இன்ப ஓபன் பண்ணிட்டான். ஐயா, எப்படி வண்டி ஓட்டுவீங்க? எப்படி வண்டி ஓட்டுவீங்க? ஓ, எப்படி ஓட்டுவீங்களா? ஆ, லைசன்ஸ் வாங்கிட்டீங்களா? இன்பா குட்டி, லைசன்ஸ் வாங்கிட்டீங்களா நீங்க? ஆ, ஹார்ன் எப்படி அடிப்பீங்க? கீர் எங்க போடணும்? கீர் எப்படி போடணும்? சின்ன அடிச்சாப்ப. ஓ, அப்படி போடணுமா? சைக்கிள் கடைக்கு வந்தாச்சு. ஸ்ரீ அச்சயா ஏஜென்சின்ட கடனை மேசை நாங்கள் உள்ள போகிறோம். நம்ம ஹீரோ சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தொடக்கவாது தொட்டா போச்சு. அது வந்து மாமா வர்றாங்க. பசங்களோட ஸ்டைலா இருக்கு.
என்ன பண்றீங்கன்பா? உங்களுக்கு இதோ பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா சைக்கிளு? அங்க போக கூடாது, அங்க போக கூடாது, வா, ஆ போக கூடாது, தொடக்கூடாது, மீ அதையும் தொடக்கூடாதுமா, அதையும் தொடக்கூடாதுமா. சிவா மாமா சைக்கிள் மாட்டிட்டாங்களாமா, நம்ம போய் பார்க்கலாம் பா. நம்ம போய் இன்பா சைக்கிள் ஓட்டலாப்பா. அது ஓரமாக எடுத்து நிறுத்திட்டோமே, இப்போ அது ஓரமாக நிறுத்திட்டோம் தங்கா. ஆ ஆ போது போது போதுமா, போது போது போது. ஆ வெரி குட். குட்டி பாப்பாக்கு வேணும், நீ பெரிய மீன் ஆகிட்டீங்க. குட்டி பாப்பா இருக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களா? குட்டி பாப்பா ராஜி இருக்கிறாங்களா?
ஏதோ நட்டு பல்பு பட்டன் அக்ஷயா சைக்கிள் மார்ட்ல இருக்கான். அது எங்க இருக்குன்னு அவினாசில பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட் ரோட்ல ஸ்டேட் பேங்க் அருகில். ஆனா வந்து இப்போ சைக்கிள் என்ன ரேஞ்ச்ல இருந்து இருக்குன்னு இப்ப நம்மகிட்ட சொல்லுவாரு. வந்து 1000 ரூபாய்க்கு சைக்கிள் எடுத்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு 30000 ரூபாய்க்கு கேட்டுக்கிறோம். கீர் வழியில 10000, 5000, 18000 இருக்குது. சாதாவடியில் ஸ்போர்ட்ஸ் மாடலில் வந்து 9 ரூபாயிலிருந்து 10 ரூபா, 15 ரூபா, 12 ரூபாய்க்கு இருக்குங்க ஸ்போர்ட்ஸ் மாடல். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்குலாம் 8 ரூபா, 5, 800 ரூபாயிலிருந்து 8 ரூபாய்க்கு இருக்குது, 7 ரூபாய்க்கு இருக்குது சைக்கிள். சைக்கிள் மாடல் அதாவது எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்குது, எலக்ட்ரிக் சைக்கிள் சைக்கிள் இல்லாத சைக்கிள். இது வந்து திருச்சி பெல்ல இருக்கு நம்ம அந்த சைக்கிள். இது வந்து சாஃப்ட் மூலியமாக இயங்கக்கூடிய சைக்கிள். இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு சைக்கிள். சைக்கிளாக சைக்கிள் இது, இது 3000 வருங்க. அது எலக்ட்ரிக் சைக்கிள், அது 25000 வருங்க எலக்ட்ரிக். 25000 25, அது 30 ரூபா வருங்க. ஒன் டைம் சார்ஜ் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் மூன்றரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் போகலாம். 40 கிலோமீட்டர் நம்ம பெடல் பண்ணும்போது சார்ஜ் ஏறணும்னா சார்ஜ் பெடல் பண்ண வேறு செல்ஃபோன் சார்ஜ் பண்ணி கொடுத்துருவேன். சரி சரி, நீங்கள் அதை போட்டோட சைக்கிள் ஓட்டிக்கலாம், சைக்கிள் ஓட்டிக்கலாம். டூ வீல் ஒன்ட்டா சார்ஜிங் வந்து சைக்கிள் ஓட்டிக்கலாம். கேட்டுக்கலாம் கடையை கடை வரைக்கும் ஒரு அரை மணி கொடுத்துறீங்கன்னா ஒரு வீட்டு வரைக்கும் எடுத்துக்கலாம். அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸசைஸ்க்கு உடம்பு குறைக்கிறதுக்கு இல்லை எல்லா சைக்கிளுமே இருக்குங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கான் மலரே.
வழக்கமெல்லாம் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்களும் போய் அந்த சைக்கிள் கடை விசிட் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். இங்கே திருப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா கடையோட இந்த கடையில் ரேட் சீப்பாகவும் இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க, நிறைய வெரைட்டி ஆஃப் மாடல் வச்சுருக்காங்க. இன்பா இன்பா குட்டி, உங்களுக்கு சைக்கிள் வாங்கின சந்தோஷமா? எப்படி சந்தோஷம்? அவ்வளோ சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? சரி.